பிரியமானவர்களே, இயேசுவோடு நடப்பது என்ன ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சியில் அனுதினமும் அவர் நம்மகிட்ட பேசிக்கொண்டே நம்மை வழி நடத்தி கொண்டே இருக்கிறார். வாக்குத்தத்தம் கொடுக்கிறாரு, ஆலோசனை கொடுக்கிறார், ஆறுதல் படுத்துகிறார். சில சமயத்தில் நம்ம தான் அவரை விட்டு விலகி விடுகிறோம். அவர் நம்மை விட்டு விலகுகிறவர் அல்ல. நம்மை விலகாமல் எப்போவுமே கூட இருக்க விரும்புகிற தேவன். நம்ம தான் ஜெபிக்க மறந்துடுறோம், வேதத்தை மறந்துடுறோம், சில சூழ்நிலையினால் ஆண்டவரே முறுமுறுத்துறோம். அப்போ சில சமயத்தில் அவருடைய பிரசன்னம் தடைபடும் போது, சில காரியம் நம்ம எதிர்பார்த்ததுக்கு மாறாய் நடக்கும்போது என்ன நினைக்கிறோம், ஆண்டவர் என்னை வெறுத்துட்டார் போல, நான் ஜெபிக்கலை, நான் ஒழுங்காக பைபிள் வாசிக்கலை, அப்போ கர்த்தர் என்னை வெறுத்துட்டார் போல அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? ஏசாயா 41:9 நீ என் தாசன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை. நான் எப்படி உன்னை வெறுப்பேன்? என்னுடைய ரத்தத்தை சிந்தி உன்னை மீட்டு எடுத்திருக்கிறேன். நீ என் பிள்ளை தானே, என்னுடைய மகள், என்னுடைய மகன் தானே. நீ கொஞ்சம் முறுமுறுத்துட்டு போயிட்ட, நீ என்னை வேதனைப்படுத்திட்டு போனாலும் நான் எப்படி உன்னை வெறுக்க முடியும்? நான் உன்னை நேசிக்கிறேன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை, நீ என்னுடைய தாசன் அப்படின்னு ஆண்டவர் அன்பாக சொல்கிறார். யோசித்து பாருங்களேன், பேதுரு மறுதளிச்சிட்டார் இயேசுவை. அவனை தெரியார், மரியாதை குறைவாக பேசிட்டார் ஆண்டவரேன்னு சொன்னவர். இயேசு வெறுத்துட்டாரா? ஆண்டவர் பேதுரை வெறுத்துட்டாரா? தேடி போகிறார், என் பிள்ளைகளே அனு சொல்கிறார். இவ்வளோ அன்பான ஒரு ஆண்டவர் பார்த்தீங்களா? ஆண்டவர் சொல்கிறார், என் மகளே, என் மகனே, நீ என்னை மறந்தாலும் நான் எப்படி உன்னை வெறுக்க முடியும்? உனக்காக சில வேளை என் ஜீவனையே கொடுத்துருக்கேன், ரத்தத்தையே சிந்தியிருக்கிறேன். நீ என்னுடைய மகன், என்னுடைய மகள் அல்லவான்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட திரும்ப ஒப்பு கொடுக்குறீங்களா? ஆண்டவரே, நீர் என்னை மறந்துட்டேன்னு சொல்லி நாம் வேதனைப்படுத்திட்டேன். நீர் என்னை மறக்காத தேவன். நீர் என்னை எப்பொழுது நினைவில் வைத்திருக்கிறீர். நான் இனிமே உம்மை மறக்க மாட்டேன், உம்மிட்ட விலக மாட்டேன்னு சொல்கிறீங்களா? அப்படி உள்ளம் சந்தோஷப்படும். தகப்பனே, நீர் எவ்வளவு அன்பானவர். நாங்கள் தப்பு பண்ணி உங்களை விட்டு விலகி போனாலும் எங்களை மறக்காத தேவன், எங்களை கைவிடாத தேவன் நீர். இதோ மறுபடியும் உடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்குறோம். இந்த மகன், இந்த மகள் உடைந்த உள்ளத்தோடு ஆண்டவரே மன்னிச்சிருங்க, நீங்கள் என்னை மறக்கலை, நானும் உங்களை மறக்க மாட்டேன், பற்றி கொள்ளுவேன்னு சொல்லி ஜெபிக்கிறாங்களே, கரம் பிடித்து அவங்கள வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.